எப்படி நாம யூஸ் பண்ற பேட்டரி ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது? ஆமா, இந்த ஜூஸ் பாட்டில்ஸோட அடிப்பகுதி ஏன் இந்த டிசைன்ல இருக்கு? மெஷரிங் டேப்ல எதுக்கு ஹோல்? டூத் பிரஷ் இத்தனை நாள் தான் யூஸ் பண்ணுமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வணக்கம் நண்பர்களே, நம்ம யூஸ் பண்ற டிவி ரிமோட், அப்புறம் வாட்ச், அதுக்கப்புறம் டாய்ஸ், இதுலாம் பேட்டரிஸ் போடுவோம்ல, அந்த பேட்டரி ஃபுல்லா இருக்கா காலியா இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம யூஸ் பண்ற பேட்டரியை மேல இருந்து கீழே போட்டோம் அப்படின்னா அந்த பேட்டரி கீழே போய் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஃபுல்லா இருக்கிற பேட்டரி. அதுவே நம்ம போட்டதும் கீழே போயிட்டு திரும்ப மேலே எழும்பி கீழே போயிட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் நடந்துச்சுன்னா அது காலியாக இருக்கிற பேட்டரி. இது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பேட்டரிக்குள்ளே இருக்கிற ஜிங்க் ஆக்சைடு ஃபுல் பேட்டரியாக இருந்தால் ஃபுல்லாக இருக்கும், அதுவே காலியானதாக இருந்தால் அதில் ஜிங்க் ஆக்சைடு இருக்காது. ஸோ அந்த வெயிட் காரணமாக தான் ஃபுல்லாக இருக்கிற பேட்டரி கீழேயும் காலியாக இருக்கிற பேட்டரி மேலேயும் கீழே எழும்பி எழும்பி இருக்குங்க. இனிமேல் நீங்கள் ஈஸியாக எது ஃபுல் பேட்டரி எது காலியான பேட்டரின்னு கண்டுபிடிச்சிருவீங்க தானே? அடுத்தது, ஜூஸ் பாட்டில்ஸோட அடிப்பகுதி ஏன் இந்த மாதிரி டிசைனில் இருக்குது அப்படிங்கிறது தான். மோஸ்டாக நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே அடிப்பகுதி ஃப்ளாட்டாக தானே இருக்கும். ஆனால் ஜூஸ் பாட்டில்ஸ்க்கு அப்படி இருக்காது. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலான ஜூஸ் பாட்டில்ஸில் கேஸ் ஃபில் பண்ணி தாங்க வச்சுருப்பாங்க. ஸோ கேஸ் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறதால அதோட அடிப்பகுதி ஃப்ளாட்டாக இருந்தால் அது உருளையாக மாறிடும் அந்த கேஸோட ப்ரெஷர்னால. அதுவே இந்த மாதிரி டிசைனில் கொடுக்கும் பொழுது அந்த கேஸோட ப்ரெஷர் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஜூஸ் பாட்டில்ஸ் அதோட ஷேப்பில் இருந்து மாறாது. அதனால தான் பெரும்பாலான ஜூஸ் பாட்டில்ஸ் இந்த மாதிரி டிசைனில் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு, மெஷரிங் டேப்போட எட்ஜில் எதுக்காக இந்த மாதிரி ஹோல் இருக்குது அப்படிங்கிறது தான். இது எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் நம்ம மெஷர் பண்ணும்பொழுது இன்னொருத்தரோட உதவி நமக்கு தேவைப்படும். அது தேவையில்லாமல் நம்மளே ஈஸியாக மெஷர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஹோல் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ மெஷர் பண்ண போகிற இடத்துல ஏதாவது ஒரு ஆணியோ ஒரு கல்லோ இல்லை ஒரு டேபிள் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதில் ஒரு எட்ஜை மாட்டிட்டு இன்னொரு எட்ஜில் நம்ம ஈஸியாக மெஷர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டேப்போட ஸ்டார்டிங்கில் எட்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு டைமும் மெஷர் பண்ணும்பொழுது மார்க் பண்ணுறதுக்காக பென்சிலையோ பென்னையோ தேடிட்டுருக்க வேண்டாம். அதுக்கு பதில் இந்த ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜை யூஸ் பண்ணியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் மெஷரிங் டேப்பில் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அதுவும் நம்ம அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்க, நம்ம தினமும் யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ்ஷை எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்றணும் அப்படிங்கிறது தான். இது என்னங்க, இது டெய்லியுமா புது புது ப்ரஷ் வாங்கி ப்ரஷ் பண்ண முடியும்? அப்படி இல்லைங்க. ஆனாலும் 3 to 4 months ஒன்ஸ் ஆகுது நம்ம ப்ரஷ்ஷை மாற்றணும். அப்படி மாற்றலை அப்படின்னா அதில் நிறைய கண்ணுக்கே தெரியாத ஜெர்ம்ஸ் உருவாகி அதுவே நமக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்குங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நாங்கள் சொன்ன தகவல்களில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எங்களது நட்புறவு அனைத்திற்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.